ஹலோ, வெல்கம் டு டெக்னிக்கல் பீஸ். இப்போ என்னுடைய மொபைலில் வந்து ரிங் பண்ணிக்கல, கோல ஸ்க்ரீனில் வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் போட்டிருந்தேன். இந்த ஃபெசிலிட்டி வந்து எங்களுடைய பழைய மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே இருந்து வந்தது. பட் இப்போ வர்ற மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் மட்டும்தான் மேலே இருக்கும் கோல ஸ்க்ரீனில். நாங்கள் அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து கோல இமேஜை எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி நிறைய பிரயோசனமுள்ள டெக்னிக்கல் வீடியோஸும் வந்து தமிழில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக பண்ண வேண்டியது ஒவ்வொரு காலர் ஐடிக்கும் வந்து இமேஜ் செட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அது வந்து எங்களுடைய சாதாரணமான மொபைல்லேயே வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வளமையாக கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கண்டெக்ட்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. கண்டெக்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு எந்த கண்டெக்ட்டுக்கு நீங்கள் இமேஜை செட் பண்ணணுமோ அந்த கண்டெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணினா அந்த கண்டெக்ட்டுன்ற கார்டு ஓப்பன் ஆகிடும். அந்த கார்டுக்கு கீழே பாருங்கள், எடிட் கண்டெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி அதில் உங்களுக்கு இல்லை என்றால் ரைட் சைடில் மேல் மூலையில் பாருங்கள், 3 dots இருக்குது. அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள எடிட் கண்டெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் அந்த கண்டெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு மேலே பாருங்கள், அந்த கண்டெக்ட்டுக்கு இமேஜ் செட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய கேலரிக்கு வந்து போகும். ஸோ கேலரியில் உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்கள். செட் பண்ணினப்பேருந்து அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணினப்பேருந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் அதை இன்ஸ்டால் பண்ணினப்பேருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 icons வந்து வந்திருக்கும். ஸோ இந்த 2 icons பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஆல்ரெடி டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கால் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸ் மாதிரியே இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கிளிக் பண்ண அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் ஃபோன் ஆப் பண்ணியிருக்கும். அதை செட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரூ ஃபோனை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கொள்ளுங்க. செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பெர்மிஷன்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த பெர்மிஷன்ஸில் வந்து செட்டை கொடுத்து அலோவ் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் ட்ரோ ஓவர் ஆப்ஸை கொடுத்தீங்கன்னா அடுத்தது இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதையும் வந்து பேக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து MIUI பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ இதுக்கும் வந்து என்டர் பண்ணிவிட்டு சும்மா பேக் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஆப்பின் இன்டர்ஃபேஸுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது இந்த டயல பேடு கீழே பாருங்கள், ரைட் சைடில் கீழ் மூலையில் 3 dots இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இதுக்குள்ள நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கு தேவையானது இந்த அப்பியரன்ஸ். ஸோ இந்த அப்பியரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எங்களுக்கு தேவையானது இந்த இன்கமிங் கால் ஸ்க்ரீன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபோட்டோ ஸ்டைல். ஸோ இந்த ஃபோட்டோ ஸ்டைலுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து இந்த ஃபோட்டோ என்ன மாதிரி ஷோ ஆகணும்னு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட் அது திரும்ப கிளிக் பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் சைட்வேயான ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு கீழே பாருங்கள், இன்னும் ஸ்மூத் ஃபேட் டாப்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து அந்த ஃபேட் இல்லாமல் போயிடும். அண்ட் அடுத்த வந்து ஃபேட் பாட்டம்னு இருக்குது, அதுலேயும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேட் பாட்டம் வந்து இல்லாமல் போகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணி முடிய பேக் பண்ணிக்கொள்ளுங்கள். பேக் பண்ணிவிட்டு அவுட் கோயிங் கால் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் கிளிக் பண்ணால் முதல் நீங்கள் செய்த மாதிரியே இதுலேயும் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கும் வந்து ஸ்மூத் ஃபேட் பாட்டம் எல்லாம் இருக்குது. செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இவ்வளவு தான். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ட்ரையல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சாம்பிளுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நாங்கள் கால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து இமேஜோட வந்து கால் போய்கொண்டு இருக்குது. நீங்களும் உங்களுடைய கோல ஸ்க்ரீனை வந்து இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா அட்ராக்டிவாக வர இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.